முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு 1991 ஆண்டில் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அரைவேக்காடானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைந்ததும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான அடிப்படை நடைமுறைகளில் மாற்றங்கள் தொடங்கியதாக கூறியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் பலனாகவே உலகின் முன்னணி 5 பொருளாதார நாடுகளில் இந்தியா இடம்பிடித்துள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தாா்.